ஹலோ ஆர்மீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பிடிஎஸோட கான்சர்ட் நடந்ததில்ல, அந்த கான்சர்ட்டில் நடந்த சில ஹைலைட்டான விஷயங்கள் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்களும் உங்களுக்காக அடுத்தடுத்து காத்துக்கிட்டு இருக்கு. ரைட், நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டெலகிராமில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம டே 3 அண்ட் டே 4க்கான ஹைலைட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி டே 1 டே 2க்கான ஹைலைட்ஸ் போட்டாச்சு, அதை நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணிக்கோங்க. ரைட், நம்ம இன்றைக்கி ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு இந்த வீடியோ ஃபஸ்ட்டு பாருங்கள். அடடா, என்ன ஒரு சிரிப்பு! பாறை மாதிரி இருக்க மனசு கூட இந்த சிரிப்பை பார்க்கும்போது பஞ்சாட்டும் காத்தோட கத்தை கரைஞ்சு போயிடும் போலக்கு, அப்படி ஒரு சிரிப்பு. இந்த சிரிப்புக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜே கே பட்டர் சாங்கில் வந்து ஸ்டெப்பை மறந்துட்டாரு. அடேங்கப்பா, ஜே கேவா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆமாங்க, ஜே கே தான். ஷாக்காகுது நமக்கு, ஆனால் அவருக்கு சிரிப்பே வந்துருச்சு, ஸ்டெப்பை மறந்துதும். ஸோ குழந்தை சிரிச்சே சிரிச்சிட்டாரு. அதை கூட விடுங்களேன், யோங்கியை இந்த வாட்டி ஆர்மிஸ் பண்ண தொல்ல தாங்கலுங்க. அடேங்கப்பா, யோங்கி மேரிட் மீ அப்படியே வெளியே அவரை பாடி கார்டில் நம்ம விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, மொத்தமாக சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க போலக்கு இந்த ஆர்மிஸ். அந்த அளவுக்கு யோங்கி மேரிட் மீன்னு கத்திட்டே இருந்தாங்க. அதுக்கு நம்ம யோங்கி என்ன தெரியுமா சொன்னார், வெல்கம் டு லாஸ் வேகாஸ் தட் ஹேஸ் அ ட்ரை தாட் வெட்டிங் அப்படின்ற மாதிரி ஒரு பதிலை போட்டுட்டு அவர் மியாவுக்குட்டி சிரிப்போன சிரிச்சாரு. ஓகே, மொத்தமாக முடிஞ்சு போச்சு. ரைட், இந்த சிரிப்பை வச்சே நம்மளை கவுத்துறாங்க. யோங்கி மேரிட் மீ, ரைட்டுங்க, அவர் ஒரு என்ன சொல்கிறது, அவர் யோங்கி அதனால கேட்கலாம். ரைட்டு, ஆமாம் அப்படின்னு நம்ம என்ன தான் மனசை வந்து சமாளிச்சுக்கிட்டாலும், பேங்க் பிடி மேரிட் மீன் ஒத்தி வந்து நின்னா பார்த்தீங்களா, அங்கே இருக்கா அவ. ஐயோ, சரி விடுங்க, சின்ன பசங்களாம் பெரிய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அதனால் நம்ம எதுவும் பேச வேண்டாம்னு நினைக்கிறேன், விட்டுடலாம் அந்த கதையை. ஆனால் ஹைலைட் ஆஃப் த டேங்க ஏட்டு விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜேஎப் வந்து எப்போவுமே எதை செஞ்சாலும் கியூட்டாக செய்வார், அவரை மாரியே கியூட்டாக இருக்கும் எல்லா விஷயங்களும். என்ன செஞ்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேகாஸை விட்டு வரும்போது அவர் என்னென்னலாம் பார்த்தார், இந்த ட்ரிப்பில் என்னென்னலாம் நடந்துச்சு, எது எதுக்கெல்லாம் பாய் சொல்லணுமோ எல்லாத்தையும் இன்ஸ்டாவில் போட்டு ஒன்று ஒன்றா டாட்டா பாய் பாய்ன்ற மாதிரி எல்லா ஃபோட்டோவையும் போட்டுட்ருந்தார். ஸோ இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்குது, அப்படியே உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் பரவாயில்ல பாருங்கள். ரைட், நம்ம அடுத்த ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயத்துக்கு போகலாம். இது ரொம்ப ரொம்ப ஹார்ட் வார்மிங்கான ஒரு விஷயங்க. நம்ம ஜின்னு பார்த்தீங்கன்னா கையில் அடிபட்டு அதை நினச்சி அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுற போலுக்கு கான்செர்ட்லேயே சொல்லிட்டாரு, எனக்கு கையில் அடிபட்டுருக்கனால என்னால் சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல, இப்படி உட்காந்துருக்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டார் கான்செர்ட்லேயே. ஆனால் நம்ம ஜேஓ பார்த்தீங்கன்னா அவரை வந்து அப்ரிஷியேட் பண்ணார். என்னென்னா ஜேஓ வந்து என்ன சொன்னார்னா, நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கூட அவன் வந்து எப்பாடே என்னால் முள்ளடா சாமி அப்படின்ட்டு உட்காராமல் அவனோட முடியாமலேயும் எங்கள் கூட இருந்து அவனை விட முக்கியமாக என்ன சொல்கிறது பெஸ்ட்டோட பெஸ்ட்டாக வந்து கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஜேஓ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தார். அது கேட்டு நம்ம கேட்க நல்லா கலங்குது. அப்போ ஜின்னுக்கு என்ன பண்ணியிருப்பார், அவருக்கும் கண்ணெல்லாம் கலங்கிருச்சு, ஏன்னா ஒரு பக்கம் பர்ஃபார்மன்ஸ் வந்து சரியாக கொடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி. அப்புறமா நான் ஜெயப் என்ன சொன்னான்னா, இந்த பர்ஃபார்மன்ஸும் சரி இந்த கான்செர்ட்டும் சரி, இது என்ன தான் இருந்தாலும் என்ன தான் நீ வந்து முடியாமலே பண்ணாலும் நீ இல்லாததுனால இது வந்து ஃபுல்ஃபில் ஆகலை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த ஒற்றுமை தாங்க, இந்த ஒற்றுமையே இவங்களுக்கு வலிமை. ரைட்டு விடுங்க, அது நடக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வி வேகாஸை விட்டு வரும்போது ஏதோ ஒரு கடிபட்டுருச்சு, அதனால் வந்து எல்லோரும் கெட்வில் ஜோன் வி அப்படின்னு போட்டிருந்தாங்க. என்னடா இது, வீக்கு அடிபட்டுருச்சா, அப்படி என்னாச்சு அப்படின்ட்டு எல்லோரும் ஆச்சரியமாக போய் பார்த்தா, காலச்சி நோண்டு ஒரு அடி, அதில் ரெண்டு பேண்டேஜ். ஆக்சுவலி அந்த அடி வலிச்சிருக்கும், ஆமாம், கெட்வில் ஜோன் போடுற அளவுக்கு பெரிய அடி கிடையாது, என்ன தான் இருந்தாலும் குழந்தைக்கு வலிச்சிருக்கும். இந்நேரத்துக்கு அந்த வழியே போய் அந்த பேண்டேஜை எந்த குப்பத்தொட்டில் இருக்குன்னு தெரியல, ஏன்னா நம்ம போட்ட வீடியோவோட பஞ்சுவாலிட்டி டைமிங் அந்த மாதிரி. ரைட்டு விடுங்க, இந்நேரத்துக்கு வீ சரியாகவே ஆயிருப்பார். ஸோ யாரும் வீ நினச்சி கவலைப்படாதீங்க. அப்புறமா இந்த கான்செர்ட்னாலே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயமே இந்த கியூட் கியூட் மூமெண்ட்ஸ் தாங்க. அப்புறம் அந்த ஸ்பீச். ஓகே, இந்த கியூட் மூமெண்ட்ஸ் எல்லாமே லைனாக பார்த்துட்டு வந்துருங்க, ஏன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், மைண்டே ப்ளசண்ட்டாக மாறிடும், அதுக்கு நான் கேரண்டி. ரைட், போய் பார்த்துட்டு வாங்க.
허태로 도망치게 해달라며 기도했어. 너 க்யூட்னஸ் அள்ளிக்கிச்சில செம்மையாக இருந்துச்சு. ஆனால் இதே ஆளுங்க தான். ஆனால் இப்போ பாருங்கள், அப்படியே பார்வையிலே நம்மளை கொண்டுடுவாங்க, நான் கேரண்டி. பாருங்கள் Elias, you little for us. This will be the city where lights never sleep in our memories. Yeah. அடேங்கப்பா, அடிக்கிற வேலுக்கு மேலே இவங்க பார்வை நம்மளை குண்டம்பளுக்கே. அடடடடா, என்ன ஒரு பார்வை! இந்த கான்செர்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லோமோ வந்து ரொம்ப ட்ரெண்டாக போயிடுச்சுங்க. திடீர்னு எனக்கு கண்ணில் பட்டுச்சு, நீங்களும் அதை பாருங்களேன். அடையப்பா, அப்படியே ஒரு மாதிரி லைஃபே ஸ்லோவாக போகிற மாதிரியே இருக்குமே. பரவாயில்ல, அப்படி போனாலும் நல்லது தான். லாஸ்ட்டாக நம்ம வியோட ரேம்ப் வாக். அடேங்கப்பா, என்ன ஒரு கம்பீரம் அந்த நடையில! இது எல்லாமே எக்ஸ்பெக்டேஷன் தான். ஆனால் இவர் டியாலிட்டி கிங்காச்சே, இப்போ பாருங்கள். அவரே ஆமாம் சொல்லிட்டாரு. ரைட், இப்போ பாருங்கள், இது அவரோட ரியாலிட்டி. என்ன தான் இருந்தாலும் மன செலவில் குழந்ததாங்க, அதை நம்மளால் மாற்றவே முடியாது. ஸோ இந்த கான்செர்ட்டை பற்றியான உங்களது கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லவ் யூ, பை பை, டேக் கேர்.